அஸ்ஸலாமு அலைக்கும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஆர் யூ ஆங்கிரி? பட் டைட்டில் வேணால் நல்லா இருக்கலாம், ஆனால் நம்ம கோவப்பட்டால் நம்ம நல்லா இருக்குமா? கோபம் அப்படிங்கிறது ஒரு சாதாரண குணாதிசயம் தான், ஆனால் எதுவுமே அந்த லிமிட்டை தாண்டுறப்போ, அந்த பவுண்டரியை தாண்டுறப்போ நமக்கு அது ஒரு அன்ஹெல்த்தியான விஷயம்தான். கோவப்படுறப்பெல்லாம் நான் சொல்கிற இந்த கதையை நீங்கள் விஷுவலைஸ் பண்ணிக்கோங்க, நமக்கு வர கோபத்தை வந்து நம்ம கொஞ்சம் குறைச்சிக்கிடலாம். ஒன்றே இல்லை, ஒரு அப்பாவும் ஒரு பையனும், அந்த பையனுக்கு அடிக்கடி கோபம் வருமா? ஸோ அவங்க அப்பா என்ன சொல்லியிருக்காருன்னா, ஒரு ரூமை கொடுத்து உனக்கு எப்போனா கோபம் வருதோ இதில் ஒவ்வொரு ஆணியாக அடிச்சுட்டு வா, ஒரு 6 மாதம் அப்படின்னு சொன்னாங்க. அதேபடி அந்த பையனும் ஒவ்வொரு தடவை அவனுக்கு கோபம் வர்றப்போ ஆணி அடிச்சுட்டே வந்துட்டே இருந்தானா, அடுத்து ஒரு 6 மாதம் கழித்து மறுபடியும் உனக்கு எப்போதான் கோபம் வருதோ இந்த அடித்த ஆணியெல்லாம் ரிமூவ் பண்ண அப்படின்னு சொன்னாராம். அதே மாதிரி அந்த பையனும் செஞ்சுட்டே இருந்தானா. வருடம் கழித்து அந்த பையனோட அப்பா வந்து அவனை கூப்பிட்டு உன்னோட எக்ஸ்பீரியன்ஸை சொல்லு அப்படின்னாலும், அந்த பையன் சொன்னான்னா, ஒவ்வொரு தடவை நான் ஆணி அடிக்கிறப்போ அது எனக்கு ஈஸியாக தான் இருந்தது, ஆனால் அதை ரிமூவ் பண்ணுறப்போ கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது, ரெண்டாவது செவரும் ரொம்ப டேமேஜ் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னானான். ஸோ அவங்க அப்பா வந்து அவனுக்கு சொன்ன மாரல் என்ன அப்படின்னா, கோவப்படுறது ஈஸி தான், ஆனால் அது நம்மக்கிட்ட இருந்து ரிமூவ் பண்ணுறது, அதாவது அந்த கேரக்டரை வந்து நம்ம வந்து மாற்றி அமைச்சிக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டம்தான். ஆனால் இந்த செவரை எப்போல்லாம் நீ பார்க்குறியோ, இந்த டேமேஜ்லான இந்த செவரை நீ எப்போல்லாம் பார்க்குறியோ, இந்த குணாதிசயத்தை நீ மாற்றிக்க ட்ரை பண்ண அப்படின்னு சொன்னாரா. அதேபடி அந்த பையனும் எப்போல்லாம் அவனுக்கு கோபம் வருதோ அந்த ரூமை திறந்து பார்த்துட்டு இருந்தானா, அவனுக்கு அவனுடைய ஹெல்த் மேலே ஒரு கான்ஷியஸ் தாட் ப்ராசஸ் வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அவனுடைய கோபத்தையும் குறைத்து கொண்டான். இது நமக்கும் சொன்ன அட்வைஸ் அப்படின்னு தோணுது. ஸோ எப்போல்லாம் கோவம் வருதோ இந்த கதையை கொஞ்சம் விஸ்வலைஸ் பண்ணிக்கோங்க, கோவத்தை குறைச்சிக்கிடுவோம், நம்ம ஒரு ஹெல்த்தியான பர்சனாக மாறுவோம். டேக் கேர்.